வெல்கம் டு கிஷோர் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்மளோட விலாகில் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் 1.5 சொம்பளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் சாம்பார் செய்கிறோம், மத்தியானத்துக்கு மட்டும். ஸோ தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பருப்பை ஒரு வாட்டி தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. ஏதாவது தூசி இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது பருப்பு வந்து சீக்கிரமாக வேகும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கால் ஸ்பூன். நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயிலை 1/2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். குக்கரை 3 விசில் வர வரைக்கும் விட்டுட்டு விசில் நல்லா அடங்கின வாட்டி குக்கரை ஓப்பன் பண்ணிவிடுங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கு. ரொம்பவே கொலைய விடாதீங்க. 1-2 பருப்பு இருந்தால் தான் நம்ம காயோட சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ரொம்ப கொலன்றுச்சுன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் சாம்பார். வேறு ஒரு கடாய் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர்லேயே வச்சிங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் சாம்பார். ஸோ நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணும்போது சாம்பார் வந்து ரொம்ப திக்னஸாக ஆகாது. இது கூட பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான முருங்கைக்காய். நான் வந்து 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, ஒரு 15 சாம்பார் வெங்காயம், 2 நறுக்கிக்கிறேன். இது 3 நான் அதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். இதை சேர்த்துக்கிட்டு அந்த காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து நாங்கள் தனி மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணுறோம். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட சாம்பார் பொடி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தனி மிளகாய்த்தூளும் கொஞ்சமாக கொத்தமல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சாம்பார் நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட சாம்பாருக்கு நல்லா கொதித்த உடனே கொஞ்சமாக புளி கரைசல் விட்டுக்கோங்க. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து நம்ம ஒரு பேனில் தாளிக்கிற வேலை தான். ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்ச உடனே கடுகு 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூட 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வேறு பாத்திரத்தில் நான் ஊற்றிக்கிறேன். எடுத்து தாளித்ததை எடுத்து கொட்டிடுங்க. நம்ம லாஸ்ட்டாக தாளிக்கும் போது சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முன்னாடியே தாளிக்காதீங்க. அவ்வளோதான், சாம்பார் ரெடி.